அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணியை ரீஹீட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது நல்லா கொதிக்க கொதிக்க இப்போ நீங்கள் செஞ்ச மாதிரியே பிரியாணி இருக்கும், பழைய பிரியாணி டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹீட்டிங் மெத்தடும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக செஞ்ச மாதிரியே இருக்கும். உங்களோட பிரியாணியில் ஏதாவது மட்டன் பீஸ் சிக்கன் பீஸ் வேகாமல் இருந்தாலும் சூப்பராக பஞ்சு போல் வெந்துடும், சோறு கொஞ்சம் கூட குழையாது. ஸோ வாங்க இந்த மெத்தட் பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு, நம்ம எடுத்துருக்கக்கூடிய பிரியாணிக்கு தேவையான அளவு பெரிய அளவுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. நான் 7 லிட்டர் அளவுக்கு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு சாதாரண டம்ளரில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் வந்து நம்ம பிரியாணி போட்டு வைக்கக்கூடிய பாத்திரம் இந்த குக்கருக்கு செட் ஆகக்கூடியதாக இருக்குதான்னு பார்த்து அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பிரியாணியை மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் லைட்டாக உதுத்து விட்டுட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய பாத்திரத்தில் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து உங்களால் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி உள்ளே வச்சுருங்க. பொதுவாக நிறைய பேர் கடாயில் சூடு பண்ணுவீங்க, அந்த மாதிரி வைக்கும் போது சோறு சீக்கிரத்தில் விரைச்சி போயிடும், ரொம்ப நேரத்துக்கு ஹீட்டு தாங்காது. ஸோ உங்களுக்கு மட்டன் பீஸுமே வந்து சாஃப்டாக இருக்காது. ஸோ இந்த மெத்தடில் குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம இந்த பாத்திரத்துக்கு கரெக்டான அளவு மூடி எடுத்து போட்டுக்கோங்க, அப்போ தான் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய குக்கரில் இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். நல்லா டைட்டாக அதை மூடிட்டு இப்போது மேலே வந்து குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வெயிட்டு வச்சிடலாம். ஸோ விசில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5-6 விசில் இல்லை 7-8 விசில் கூட வைக்கலாம். இதனால் வந்து சோறு குழையவே குழையாது. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து ஒரு 8 விசிலுக்கு அப்புறம் நான் வந்து நல்லா வந்து ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய கேஸ் வெயிட்டை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக சூடாக வந்திருக்குன்னு. மேலே இருக்கக்கூடிய தட்டில் வந்து பாருங்கள் தண்ணி ஸ்டோர் ஆகிருக்கு. லைட்டாக கூட அந்த சோத்தில் படாமல் மெதுவாக அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கொதிக்க கொதிக்க நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக நம்ம மதியானம் செஞ்ச பிரியாணி டேஸ்ட்டை விட இந்த மாதிரி ரீஹீட் பண்ணும்போது நைட் ரொம்பவே சாப்பிட சூப்பராக இருக்கும், உதிரி உதிரியாக. இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தோட அடியில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்து பிரியாணி கிடச்சிரும். இப்போ இதில் இருக்க மட்டன் பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். ஸோ மதியானம் 1-2 பீஸ் வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்குது, வேகாமல் இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் திரும்பி ரீஹீட் பண்ணும்போது செம்ம சாஃப்டாக ஜூஸியாக மாறிடும். ஆனால் ஒரு ரைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழையவே குழையாது, மாறாக உதிரி உதிரியாக செம்ம சூடாக கிடைக்கும். ஸோ கட்டாயம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட் இது தான். ஸோ எப்போவுமே பிரியாணி வந்து மிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடில் ரீஹீட் பண்ணி தான் சாப்பிடுவோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பிரியாணியை வந்து சூடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹாட் பாக்ஸுக்கு மாற்றணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு மூடி போட்டுட்டு குக்கரை வந்து மூடிட்டு வெயிட் போட்டுட்டு 1 ஹவர் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் கொதிக்க கொதிக்க பிரியாணி ரெடியாக இருக்கும். ஸோ இதுவே ஒரு ஹாட் பாக்ஸ் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.